அப்பா அம்மா சண்டை போட்ட காட்சியை ரீப்ளே ஆகிட்டே இருக்கும் மைண்டுக்குள்ளே திரும்பி திரும்பி திரும்பி. அதுக்கு படிப்பில் கவனம் வராது. இப்போ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதுதான், கருத்து வேறுபாடு இல்லாத புருஷன் முன்னாடி உலகத்தில் இருக்க முடியாது. வச்சுக்கங்க, எப்படின்னா உங்கள் அன்பை பெட்ரூமில் வைத்துக் கொள்வது போல் உங்கள் சண்டைகளையும் பெட்ரூமுக்குள்ளேயே முடித்து விடுங்கள். தயவு செய்து குழந்தைகளுக்கு தெரியும்படியாக சண்டை போடாதீர்கள். அந்தரங்கமும் குழந்தைக்கு தெரியக்கூடாது, நம்முடைய சண்டைகளும் குழந்தைக்கு தெரியக்கூடாது. அதான் உண்மையான ஒரு குழந்தை வளர்ப்பு முறை, ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் ரொம்ப முக்கியம். இன்னொரு உண்மையும் சொல்லிடுறேனே, புருஷன் முன்னாடி ஐயா கேலி பண்ணாங்க, ஐயாவும் கேலி பண்ணாங்க, கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்க? சண்டை இல்லாத வீடுன்னு ஒரு வீடு உண்டா? கணவன் மனைவி சண்டை இல்லாத வீடுன்னு ஒரு வீடு உண்டா? கிடையாது. வீட்டுக்கு எப்படி கதவு இருக்குமோ, வீட்டில் எப்படி டாய்லெட் இருக்குமோ, ரெஸ்ட் ரூம் டாய்லெட் சம்திங் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொன்று இருக்கும். எப்படி இருந்தாலும் வீட்டில் எப்படியோ அது மாதிரி கணவன் மனைவி இருந்தால் சண்டை இருக்கும். மனைவி கணவன் திடீர்னு சொன்னான், எங்கள் ஊரில் எங்கள் ஒரு 2 நிமிஷம் சண்டையை நிறுத்துங்கன்னா. எதுக்குன்னா, நிறுத்துங்களேன், நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுனா, ஐயோ 2 நிமிஷம் சண்டையை நிறுத்துங்க, ஏன் பக்கத்து வீட்டில் ஆரம்பமாயிடுச்சு, அதை என்னென்னு முழுசாக கேட்டுட்டு அப்புறமா நாம் போடுற சண்டையை போடுவோம்னா. எஸ், பக்கத்து வீட்டு சண்டையை கேட்டால் 10 பாயிண்ட் புதுசாக கூட கிடைக்கும். அங்கேயிருந்து 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு புதுசாக சில யுத்தத்தெல்லாம் ஆரம்பிக்கலாம். இதில் நான் என்ன சொல்ல வரேன், சண்டை இல்லாத வீடுன்னு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து வரிசையாக பம்பாட் பண்ண போகிறேன், நீங்கள் என்ன பொறுத்துக்கணும். புருஷ முண்டாட்டி சண்டைக்கு என்ன காரணம்? புருஷ முண்டாட்டி சண்டை வீட்டில் வருதுங்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா ஈகோ. நான் சொல்கிறத அவர் கேட்குறதா, அவர் சொல்கிறத நான் கேட்குறதா? இன்றைக்கி சொல்கிறேன், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும்னு யாராவது சொல்கிறதா இருந்தால் கல்யாணமே பண்ணாதீங்க. நீ இல்லைனாலும் என்னால் வாழ முடியும் அப்படின்னா லாட்ஜிலேயே நீங்கள் குடியிருக்கணுமே ஒழிய, ஒரு பொண்ணை தாலி கட்டி வீட்டை கூட்டிகிட்டு வரக்கூடாது. அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் திருமணம் என்ற பந்தத்திலேயே அடியெடுத்து வைக்க வேண்டும். ஏன், நீ இல்லாட்டி என்னால் வாழ முடியாதானா, உனக்கு எதுக்கு கல்யாணம்? வி ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி சார், ஒருவருக்கு ஒருவர் காம்ப்ளிமெண்ட்ரி. இவங்க இல்லாமல் அவனால் வாழ முடியாது, அவன் இல்லாமல் இவளால் வாழ முடியாது. அதான மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பு. நீ இல்லைன்னா எனக்கு என்ன, நான் வாழ முடியாதானா, அப்புறம் எனக்கு கல்யாணம்? அந்த அந்த அடி நாதமே தகர்ந்து போச்சு. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற எண்ணம் தான் கணவன் மனைவி உறவினுடைய உண்மையான பந்தம். இன்னொன்று சொல்லட்டுமா, நான் 100 மனைவி, நானும் 100, நீங்கள் லாயக்கே இல்லை. நான் 50, என் மனைவி 50, இருவரும் சேர்ந்தால்தான் 100 என்று புரிந்து கொண்டு விட்டால் ஒரு குடும்பத்தில் கருத்து வேறுபாட்டுக்கு இடமே கிடையாது. நான் 50, அவ 50, பிஸ்கட் மட்டும் 50-50 இல்லை, ஃபேமிலியே 50-50. நான் 50, அவ 50, அப்போ தான் 100, அந்த தெளிவு வரணும். அந்த கான்செப்ட் மனசில் டெவலப் ஆகி போச்சுன்னு வச்சுங்க, புருஷன் முன்னாடி கூட சண்டை வர முடியாது. ஃபஸ்ட்டு ரீசன் ஈகோ கிளாஷ். அதை தாண்டி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, எதிர்பார்ப்பில் கொஞ்சம் வித்தியாசமாகி போகுது. ஒரு மனைவி சில எதிர்பார்ப்போடு வரா லைஃப்பில், கணவன் வந்து ஒரு விதமான எதிர்பார்ப்போடு வர்றா, அவனுக்கு வேறு சில எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு மேட்ச் ஆகாட்டி புருஷ பிள்ளை சண்டை வந்துடும். என்ன, எங்கூரில் எப்படின்னா, இவன் எப்படி இருந்தாலும் சம்சாரத்தை எப்படி எதிர்பார்க்குறான் தெரியுமா, ஐஸ்வர்ய ராய் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்குறான். பார்க்க சகிக்கல இவன். இவன் சொல்கிறான் ஐஸ்வர்ய ராய் மாதிரி நமக்கு ஒன்று. நான் கேட்குறேன், ஐஸ்வர்ய ராய் ரேஞ்சில் அவன் இருந்தானா, அவன் அஜித்னு ஒன்று எதிர்பார்க்க மாட்டாளா, ஒன்று கல்யாணம் பண்ணிக்குவேன்? இது என்ன நியாயம் இது? நாம் எப்படி இருந்தாலும் நமக்கு வர்றது ஐஸ்வர்யராயா இருக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி தான் அந்த செயலையும் அவங்க எப்படி வேணாலும் இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்குற கனவு கணவன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க, அவன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த எதிர்பார்ப்பு தான் எல்லா சிக்கலுக்கும் காரணம். முதல்ல அந்த எதிர்பார்ப்புலேருந்து யதார்த்தத்துக்கு வரணும், யதார்த்தத்துக்கு வரணும். ஐயா சொன்ன மாதிரி தான் என் நண்பர் சண்முகவடிவேல்னு ஒரு நல்ல பேச்சு, அவர் சொல்வார், கல்யாணம் அண்ணன் ஃபஸ்ட்டு நைட்டு ஒய்ஃப்ட்ட புருஷன் கேட்டான், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இதை கேட்காத கோமாளியே உலகத்தில் கிடையாது. என்ன ஒன்று பிடிச்சிருக்கா? அவள் சொன்ன, அதை விடுங்க அப்படின்னு. ஏ, அதை விடுங்க, நான் ஒன்ஸ் ஆனாலும் டிசைடட், இது மேலே என்ன பெரிய ஆராய்ச்சி வேண்டியிருக்கு, பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னா இப்போ மாற்றி அமைக்க முடியுமா? பிடிக்கலன்னா ஃபேஷியல் சர்ஜரி போய் இவர் பண்ணிட்டு வந்துடுவார். அதாவது அது முடிஞ்சு போச்சு. இதுதான் இப்போ தெரிஞ்சுங்க, இதுதான் இந்திய மனோபாவம். என்னன்னா, அதை கட்டையோ நெட்டையோ குட்டையோ வாச்சிருச்சு, இனிமேல் புருஷன் அவ்வளோதான். இதே மனோபாவம் ஆணுக்கு இருக்கும், வாச்சிருச்சு சம்சாரம் முடிஞ்சு போச்சு, அதை விட்டுட்டு இன்னும் பழைய கதையை கிடையாது, அப்படி இருந்தால் பரவாயில்ல, இப்படி இருந்தால் இன்னும் மாற்ற முடியுமா? ஸோ ரெண்டாவது ப்ராப்ளம் எப்படின்னா, எதிர்பார்ப்பு வெவ்வேறு. இப்போ வச்சுங்களேன், இப்போ எங்களை மாதிரி பேச்சாளர்கள், கலைஞர்கள், ஓவியம், சினிமாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எஸ்தெட்டிக் சென்ஸ் கலைங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவனுக்கு வாட்ச மனைவி இருக்கு பாருங்கள், இதெல்லாம் எதுவுமே சம்மந்தமே இல்லாததான் இருக்கும். எதுக்கு ஊர் ஊராக போய் பேசுகிறீங்க?
நான் சொன்ன ஒரே ஊரில் பேசினா கேட்க மாட்டாங்க, அதான் ஊர் ஊராக போய் பேசுகிறேன். நீங்கள் அப்பப்போ ஊருக்கு ஊருக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் இங்கே நான் தனியாக உட்காந்து நான் என்ன அக்கிரமமாக இருக்கேன், என்னை கட்டிக்கிட்டு நீங்கள் ஒரு மைக்கே கட்டிக்கிட்டு இருக்கலாம். நான் சொன்ன மைக் என்ன, உன்னை கட்டிக்கிட்டு ஒரு ஸ்பீக்கரை கட்டிக்கிட்ட மாதிரி தானே இப்போ என்ன கெட்டு போச்சு போச்சு பிரச்சனை ஆகிடும். அவள் என்ன தவிக்கிறா, புருஷனை விட்டு இருக்க முடியல, அதெல்லாம் உண்மை பேசிக்கை தானே. சார் எதிர்பார்ப்பு வேறு. அவர் சொல்லுவா, எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தார், 3 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுவாங்க, நாங்கள் 3 வருஷம் கழித்து வீடு மாற்றுறதுக்கே கஷ்டப்படுவோம், நீங்கள் என்ன தினம் அடிக்கடி வெளியூர் போகிறீங்களே அப்படின்னா வாட் டு டூ. உனக்கு வாய்ச்ச அப்பாவுடைய வாழ்க்கை வேறு, ஆனால் உனக்கு வந்து வாய்ச்ச கணவனுடைய வாழ்க்கை வேறு. இதே எதிர்பார்ப்பு ஆணுக்கு இருக்கும். மனைவினா அந்த தமிழ் சினிமாவில் பார்த்துட்டா மனைவி என்பவன் இவன் வந்த உடனே அந்த கோட்டையெல்லாம் கட்டி விடுவான், உள்ள உழைவான் அப்படிமா உன அந்த கோட்டை கையட்டுவா, அந்த பேக் எப்படி வாங்குவா, எந்த வீட்லையாவது நிஜமா அப்படி எவ்வளவு வாங்கியிருக்கிறான் என்னைக்காவது. இந்த பாவி அந்த படத்தை பார்த்தே வந்து போயிட்டான், ஓ நம்ம லைஃப்லயும் இப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு கற்பனையில தள்ளி கட்டிட்டான். இங்க வந்தா அவ பொட்டியும் வாங்கறது இல்லை, கோட்டையும் கையட்டுறது இல்லை, அப்படி உட்காந்து காலங்கள் உட்காந்து ஷூ லேஸ் எல்லாம் போட்டு விடுறான் படத்துல காட்டுவான், எந்த வீட்லயும் ஷூ லேஸ் போட்டு போட்டு விடுறல. அவ புள்ள பெத்தா புள்ளைக்கு ஷூ லேஸ் சொன்னா போட்டு விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவா, இந்த எரு மாட்டை போட்டு விட்டு அனுப்ப முடியுமா? இவன் எதிர்பார்க்கறான் சினிமாவில் அப்படி எல்லாம் காட்டுறான், அவனை ஏன் காட்டினா, நிஜத்துலதான் இதெல்லாம் இல்லை, சினிமாவிலையாவது காட்டி ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவோமே உண்டு பண்ணிட்டான். இவன் அதை நம்பி தாலியை கட்டி விட்டு எனக்கு வாட்ச சம்சாரம் அந்த பழைய இலக்கியங்களில் காட்டின மனைவி மாதிரி இல்லைன்னா அடப்பாவி. அவ சொல்வா, எனக்கு வாட்ச கணவர் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஏன் அவ எப்படி கனவு பண்ணியிருக்கிறானா, கொஞ்சம் கமலஹாசன், கொஞ்சம் அஜித், கொஞ்சம் விஜய், கொஞ்சம் மாதவன், எல்லாத்தையும் உருக்கி ஊத்தி ஒரு பயல கனவுல உண்டு பண்ணி அவனோட வாழணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கிறான். இவன் எப்படி இருக்கிறான், ஓமக்குச்சி நரசிம்மன் மாதிரி இவனுக்கு வந்து வாச்சிருக்கான். நான் என்ன கேட்கிறேன், வாச்சிட்டான்ல வந்துட்டான்ல, கொடை காலம் வாழ்ந்து போக வேண்டியதுதானே. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கை என்பது எப்போதும் எதிர்பார்த்தது போலவே கைமேல் கிடைக்கக்கூடிய ஒரு கனவின் பலன் அல்ல, எதிர்பாராத சம்பவங்கள் தான் வாழ்க்கையின் உண்மையான இயக்கமே. எதிர்பாராத சம்பவங்கள் தான் வாழ்வின் உண்மையான இயக்கமே. அந்த எதிர்பாராத சூழ்நிலையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதுதான் உங்கள் விவேகமே. ஒரு சார்ஸ் என்ற நோய் இந்த மண்ணை தாக்கும் என்று யாராவது கனவு கண்டார்களா? உயிர்கொல்லி நோயாக வந்ததே, எவ்வளவு திறமையாக எவ்வளவு அக்கறையாக அதை எதிர்த்து இந்த மக்களும் அரசும் போராடி இன்று அதை இல்லாமல் ஆக்கி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், சோதனைகளை வெல்லுவதுதானே வாழ்க்கை. உலகம் கற்றுக்கொள்ள வேண்டிய உன்னதமான ஒரு பாடத்தை சிங்கப்பூரில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வைரல் இன்ஃபெக்ஷன் என்று பரவக்கூடிய ஒன்றை கூட மனிதன் நிர்வாக திறமையினால் கட்டுப்படுத்த முடியும் என்று நிரூபித்து காட்டிய மண் இந்த சிங்கப்பூர். வாழ்க்கையில் சோதனை வந்து கொண்டே இருக்கும், வருகிற சோதனையை ஜெயிப்பது தானே வாழ்க்கை. எதிர்பார்க்கிறபடியே வாழ்க்கை இருக்குமா? அவங்கவுங்க சௌரியப்படி ஆம்பளைங்க கருத்த பொம்பளை மேல திணிக்கிறாங்களே ஒழிய, அவள் என்ன எதிர்பார்க்கிறாள் என்று கண்டுபிடித்த ஆண்கள் எத்தனை பேர்? 85 வயசு பெரியவர் ஒருத்தர் பேட்டி கண்டு ஆனந்தவிடன் பத்திரிகையில போட்டிருந்தான், ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டான், உங்க பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்? அவர் சொன்ன பதில் தெரியுங்களா, உங்க பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்? யாருக்கு தெரியும், அது உங்களுக்கு விஷயமே இல்லையா? அவளுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும், இவருக்கு விஷயமே இல்லையா? இவருக்கு என்ன பிடிக்கும் அந்த அம்மா தான் தெரிஞ்சுக்கணுமே ஒழிய, அந்தம்மாக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லையா? இது என்ன நியாயம்? அவளுக்கு என்ன பிடிக்கும் என்னைக்கா கேட்டியா? ஐயா சொன்னார் பாருங்க, பெரிய சைக்காலஜி. எங்கள் வீட்டில் திடீர்னு ஒரு நாள் கேட்டான், ஒரு மாதிரி, ஒரு நாளாவது நான் சாப்பிட்டேனான்னு நீங்கள் கேட்டிங்களா? நான் சொன்னேன், எனக்கே படி கலக்கிற அன்னபூர்ணி நீ தான், எப்பவும் சாப்பாடு போடுறேன், நீ போட்டு தான் நான் திங்கிறேன், அப்போ நான் உன்னை எப்படி கேட்க முடியும், நீ சாப்பிட்டியா, நான் எப்படி கேட்கணும், எதுக்காக கேட்கணும் என்ன? ஏ என் மனசில் அப்படி ஒரு எண்ணம், என்ன ஒரு நாளாவது நீ சாப்பிட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன். நான் சொன்னேன், நாளையிலேருந்து கேட்குறேன், வேண்டியதில்லை, நான் சொல்லி கொடுத்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த வார்த்தை தான் டாப், ஊருக்கே புத்தி சொல்கிறீங்களே, உங்களுக்கு இது தெரியலையா? நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, அவள் என்ன நினைக்கிறா, நீ சாப்பிட்டியா நம்ம மனைவியை கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறா, தெரியல. அப்போ ஒரு ஆண் என்ன பண்ணணும்னா, மனைவியின் எதிர்பார்ப்புகள் என்னன்னு தெரிஞ்சு ஒரு ஆண் அந்த எதிர்பார்ப்பை நோக்கி நகரணும். கணவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சு மனைவி அதை நோக்கி நகரணும். இந்த எதிர்பார்ப்பு சாத்தியம் இல்லைன்னு சொன்னா ரெண்டு பேரும் அதை விட்டு கொடுக்கணும். எதெல்லாம் பிராக்டிக்கலா இம்பாசிபிளோ அதெல்லாம் விட்டு கொடுத்துடணும். அப்ப என்னன்னா, இந்த எதிர்பார்ப்புகளை நோக்கி நகர்ந்துட்டா, நடகர முடியாததை விட்டு கொடுத்துட்டா, கணவன் மனைவிக்குள்ள இடைவெளி இருக்காது.
அடுத்த சொல்யூஷன் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிற போது பிரச்சனை இருக்குது. மூணாவது விஷயம் சொல்ல போகிறேன், கொஞ்சம் கஷ்டம்தான் பொறுத்துங்க, இது நான் சொல்ல வேண்டிய யோசனை இல்லை, உண்மையில் இதை சொல்ல வேண்டியவர் யாருன்னு கேட்டால் டாக்டர் மாத்ருபூதம். டாக்டர் மாத்ருபூதம் சொல்ல வேண்டிய யோசனை என்னன்னா, நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கிறீங்க, வீட்டுக்கு போகிறது பையனுடைய டிப்ஸ் கொடுக்கணும் இல்லை, முக்கியமான டிப்ஸ் என்னன்னு, இல்லறத்தில் கணவன் மனைவி வெற்றியின் ரகசியம் எங்கு இருக்கிறது, தாம்பத்திய வாழ்க்கையில் தான் திருப்தி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் பல பேர் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறார்கள், பிழை. எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்கிற தெளிவு யாருக்கு இருக்கிறதோ, தான் திருப்தி அடைவது முக்கியமல்ல எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்ற தெளிவு யாருக்கு இருக்கிறதோ, அவர்கள் வாழ்வில் தாம்பத்தியத்திலும் வாழ்க்கையிலும் தோற்பதே இல்லை. இதுதான் வாழ்க்கையை பற்றிய ரகசியம். தன்னை திருப்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா என்னன்னா, எதிர்த்தரப்பு கசந்து போயிடும், இன்னும் இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கா அந்த மனுஷன், இல்லை எவ்வளவு செல்ஃபிஷா இருக்கா அந்த பொம்பளை, அப்ப என்ன ஆயிடும், ஒரு இடைவெளி வந்துடும். தாம்பத்தியத்தில் தன்னுடைய திருப்தியை விட எதிர்த்தரப்பை திருப்தி செய்தல் தான் வெற்றி என்ற ரகசியத்தை புரிந்து வைத்துக் கொண்டால் அந்த கணவன் மனைவிக்கு இடையில் காற்று கூட நுழைய முடியாது. வாழ்வின் வெற்றி ரகசியம். நான்காவது மிக கடுமையான ஒரு செய்தி குடும்ப சண்டைகளுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு டோட்டலாகவே உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய குழப்பம், எல்லா குடும்ப பிரச்சனைக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய காரணம் என்னன்னா, இன்றைக்கு ஆண்களில் பலருக்கு ஆண்மை குறைவாகி பெண்மை மேலோங்கி விட்டது, பெண்களில் பலருக்கு பெண்மை குறைந்து ஆண்மை மேலோங்கி விட்டது. இன்றைய சகல குடும்ப சிக்கல்களுக்கும் இதுதான் அடிப்படையான காரணம். ஹார்மோன்ஸ் மட்டும் இல்லை, மன எண்ணங்கள் மட்டுமல்ல, வாழ்க்கை முறையிலையும் என்னன்னா, பெண்ணுக்குரிய பெண்மை என்பது குறைந்து அவளுள் ஆண்மை மேவி விட்டது, ஆணுக்குள் உள்ள ஆண்மை என்பது குறைந்து பெண்மை மேவி விட்டது. ஒரு சயின்ஸ் தெரியணும், ஆப்போசிட் போல் அட்ராக்ட்ஸ் அப்படின்னா, ஒரு காந்தத்தில் வட துருவம் வந்தா தென் துருவம் இருக்கும், தென் துருவம் வந்தா வட துருவம் இருக்கும், வட துருவமே வந்தா வட துருவம் மறுதளிக்கும். அப்ப என்னாச்சுன்னா, ஆணுக்கு ஆண்மை குறைந்து பெண்மை மேலோங்கி விட்டது, பெண்ணுக்கு பெண்மை குறைந்து ஆண்மை மேலோங்கி விட்டது. அப்ப என்னன்னா, ரெண்டு சேம் போலா மாறிட்டதால பல குடும்பங்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிடிப்பதில்லை, வெறுப்பு வருகிறது. ஆண் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் அந்த குடும்ப வாழ்வு என்றைக்கும் இனிமையுடையதாக இருக்கும் என்கிற இயற்கை ரகசியத்தை தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ளும். இது இயற்கையின் கொடை. இயற்கையிலிருந்து விலகுகிற போது பேராபத்து நமக்கு காத்திருக்கிறது. இதெல்லாம் வெளில சொன்னால் அதெல்லாம் சொல்லலாமா அப்படிம்பாங்க, இன்னைக்கு சொல்லலாம் என்னைக்கு சொல்றது தான் வாழ்வினுடைய மிகப்பெரிய சூக்ஷமம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. சரி, இதை பற்றி பேசுற நோக்கம் அல்ல. அப்படி குடும்பத்தில் கணவனும் மனைவியும் சண்டை போடுகிற போது விஷுவலாக காட்சிபூர்வமாக அதை பார்த்து கொண்டு குழந்தை நிற்குது, அது மனசில் என்ன எண்ணம் வரும், அப்பா அம்மாவே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்களே, ஒரு வீட்டு வாசலில் சண்டை போட்டு ஒரு குழந்தை வாசலில் அழுதுகிட்டு நின்றுச்சு, இது ஒரு ஃப்ரெஞ்சு ஜோக்கு, இது ஒரு வீட்டு வாசலில் குழந்தை அழுதுகிட்டு நின்றுச்சு, அந்த வழியாக போகிற ஒரு பெரிய மனுஷன் கேட்டான், வீட்டுக்குள்ளே ஒரே சத்தமாக இருக்குது, என்னடா அங்கே வீட்டில் சண்டை அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை, யாரா அவங்க அப்பான்னா, சண்டையே அதுதான். இது பெரிய சிக்கல், பெரிய பெரிய சிக்கல் என்னன்னா, நம்ம பாருங்கள், நான் விவாகரத்துக்கு எதிரி அல்ல, வாழ முடியாத பட்சத்தில் விவாகரத்து சரிதான், ஆனால் விவாகரத்து பண்ணுறவங்க தங்க சௌரியத்தை தான் யோசிக்கிறாங்களே ஒழிய அது குழந்தைகள் மனசை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு யோசிச்சாங்களே. இன்னொன்று கேட்கட்டுமா, இவங்க கோபதாபத்தில் ஆம்பளையும் பொம்பளையும் பிரிஞ்சிடலாம், ஆனால் இவங்களை சேர்த்து கட்டுன அந்த குழந்தை இருக்கு இல்லையா, ரெண்டுனுடைய பாண்டேஜ் அந்த குழந்தை, அந்த குழந்தைய எந்த நீதிமன்றமாவது தனியாக பிரித்து இது அப்பா கிட்ட இது அம்மா கிட்ட கொடுக்க முடியுமா, அப்போ சேர்ந்து உருவாயிடுச்சு. தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, கால் கட்டு அப்படின்னு, பல பேர் தப்பாக அர்த்தம் சொல்கிறான், கால் கட்டுனா கல்யாணம் பண்ணி வைக்கிறது கால் கட்டுன்னு கிடையாதுங்க, குழந்தைக்கு தான் கால் கட்டுன்னு பேர். நான் அதுக்கு காரணம் சொல்கிறேன் பாருங்க, நம்ம மூச்சு காற்று ஓடுது இல்லையா, அதுக்கு தமிழில் கால்னு பேர். ஒரு குழந்தை எப்படிடா உண்டாகுது அப்படின்னா, சித்தர்கள் சொல்லுகிறார்கள், பிராணன் அப்படின்னு ஒரு காற்று, அப்பானன்னு ஒரு காற்று, மேலேருந்து ஒன்று கீழேந்து ஒன்று, டப்புன்னு சீல் பண்ணி கருவில் அந்த குழந்தை உண்டாகுது. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த டிண்டு ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அதை வந்து சீல் பண்ணுவான், மேலேயும் கீழேயுமா அதை அப்படியே டப்பாவை சீல் பண்ணுவான், ஏர் டைட், உள்ள கண்டெய்னருக்குள்ள அப்படியே கெடாமல் இருக்கும். அது மாதிரி ஒரு உயிர் ஜனிக்கிற போது ரெண்டு வாயு என்னன்னா, பிராணன் அப்பானன் ரெண்டு சேர்ந்து அப்படியே சீல் பண்ணி அந்த குழந்தைய உண்டாக்குது. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க, இந்த பயலுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் சரியாக போயிடும் அப்படின்னா, இவனுக்கு ஒரு புள்ளை பிறந்துட்டால் சரியாக போயிடும்னா,
ஏன் அது கால் கட்டுன குழந்தையை குறிக்கும் இவனுக்கு ஒரு பாரம்பரியம் வந்துட்டா தெரு தெருவா சுத்திட்டு இருக்கிற பைய புள்ளைய பார்த்தா அது திருந்துவான் எனக்கு தெரிஞ்சு உண்டு எனக்கு தெரிஞ்சு சிகரெட் பிடிச்சிட்டு இருந்த ஒரு அப்பா நர்சிங் ஹோம்ல செய்தி வருது உனக்கு ஆம்பளை பிள்ளைன்னு சொன்ன உடனே கீழே போட்டு மிதிச்சுட்டு இது என் கடைசி சிகரெட்டு தான் ஏன் நான் குடிச்சேன் என்னை பார்த்தா என் பிள்ளைய குடிக்க ஆரம்பிக்கும் இல்ல அப்படின்ட்டு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்ன டப்பு அந்த சிகரெட்டை கீழே போட்டு காலை தேய்ச்சி மிதிச்சுட்டு இது என் கடைசி சிகரெட்டு அப்படின்ட்டா நான் குடிச்ச கடைசி சிகரெட்னா யோசிச்சுங்க அந்த புள்ள வீணாயிடக்கூடாது அப்படிங்கிற அக்கறை அது மேல இருக்கிற அன்பு எல்லா தகப்பனுக்கு இருக்குதானே செய்யும் ஓட்டு வீடு மேலே இருந்து அந்த ஓட்டை பிரித்து ஒரு பையன் மாற்றிக்கிட்டு இருக்கிறான் அவங்க அப்பன் கீழேன்னு சொன்னான் தேய் மத்தியானம் உச்சி வெயில்டா வெயிலில் நின்று மாற்றிக்கிட்டு இருக்கிறியாடா சூரிய வெளிச்சம் தலைமையில படுதுடா இறங்கி வாடா சாயங்காலம் மாற்றிக்கலாம் அந்த அப்பா பாசத்தில் சொன்னான் சுமார் சுமார் அதான் வேலையை முடிச்சுட்டு தான் இறங்குவேன் அப்படின்னு மேலே மேலே ஓட்டை மாற்றிக்கிட்டே இருந்தான் உள்ள தொட்டில் அவன் புள்ள தூங்கிக்கிட்டு இருந்தது மேலே படுத்து ஓட்டி ஓட்டு வேலை செய்கிற பாருங்க அவன் புள்ள தூங்கிட்டு இருந்தது இந்த கழவை நேராக போய் தொட்டிலில் தூங்குற பிள்ளையை கொண்டாந்து தொத்தி தொட்டி புத்தத்தில் போட்டான் வெயிலில் அப்படியே தூக்கி போட்டான் அவன் அங்கேருந்து பார்த்து கத்தனா பாருங்க அறிவு இருக்கா உனக்கு பச்சை பிள்ளையை கொண்டாந்து வெயிலில் போடுறியே பிள்ளை என்ன கதைக்கு போவோம் கடக்கடன் அங்கேருந்து இறங்கி ஓடியாந்து பிள்ளையை தூக்கி தோல் மேலே வச்சு அவங்க அப்பனை பார்த்துக்க அறிவு இருக்கா உனக்கு பிள்ளையை தூக்கி வெயிலில் போட்டியன் அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை எலே உன் புள்ள வெயிலில் கடந்தா உனக்கு நோவுது இல்லை ஆமாம் நீ என் புள்ள இல்லையா நீ வெயிலில் கடந்தா எனக்கு நோவாதாடா அதுக்காக தாண்டா பண்ணேன் அப்போ என்ன ஆகுது பாருங்கள் அவன் வாழ்க்கை நோக்கமே மாறி போகுது ஒரு தகப்பன் யாருக்காக வாழ்கிறான் பிள்ளைக்காக தானே வாழ்கிறான் பிள்ளைகளுக்காக தான் வாழ்க்கை நடத்துகிறான் நான் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் பாருங்கள் என்னுடைய மகள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் பேசும்போது நான் கொஞ்சம் உரிமை எடுத்துகிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தலையிட்டு தலையிட்டு பேசினேன் அப்போ அவன் சொன்னான் அப்பா நீ எல்லா வகையிலும் நல்ல அப்பா தான்ப்பா ஆனால் எல்லாத்துலேயும் மூக்கம் நுழைக்கிறேன் என்ன எல்லாத்துலேயும் மூக்கம் நுழைக்கிறேன் ட்ரெஸ் எடுத்தால் இப்படி தான் எடுக்கணும் அப்படிமே அது வேண்டாமேம்மா உனக்கு அப்படிமே செல்லுன்னு கேட்டால் உனக்கு எதுக்குமா செல் அர்ஜென்ட்டாக உனக்கு கான்டாக்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு எதுக்கு உனக்கு செல் அவள் சொன்னால் பாருங்கள் ஒரு வார்த்தை செல்லெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைப்பா பின்ன என்ன ஆர்னமெண்ட் அது ஒரு நகையம் அதாவது காதில் கையில் போட்டுக்கிற மாதிரி அது கைக்கு இப்போ நகையாகி போச்சா செல்லுங்கிறது அது இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைப்பா அது ஒரு ஆர்னமெண்ட் அப்படின்னா நான் சொன்னேன் இது அதெல்லாம் வேஸ்ட்டு நான் அர்ஜென்ட்டாக கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஒன்றுமே இல்லை இப்படி எல்லாத்தையும் தலையிடுவேன் என்னுடைய குணம் அப்போது அவள் சொன்னால் நீ எல்லாம் நல்ல அப்பா தான்பா ரொம்ப தலையிடுறேன் ஏன் இப்படி எல்லோ விஷயத்துலையும் மூக்கு நிட்டுறேன் இத்தனைக்கு உனக்கு மூக்கே சின்ன மூக்கு ஆனால் எல்லாத்துலையும் மூக்கு நுழைக்கிறியே நான் ஒரு ரிப்ளை சொன்னேன் கண்ணா நல்லா தெரிஞ்சுக்கோ நல்லா தெரிஞ்சுக்கோ இன்றைய தேதிக்கு நான் சம்பாரித்த சொத்து முழுக்க ஒரு பக்கத்தில் வை நான் 20 வயசுலேருந்து பேசுகிறேன் எனக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 50 வயசு நிறையுது இப்போ எனக்கு 30 வருஷமாக நான் பேசி சம்பாரிச்சிருக்கிறேன் புகழையும் பணத்தையும் சம்பாரிச்சிருக்கேன் மக்களையும் சம்பாரிச்சிருக்கேன் நான் இந்த 30 வருஷம் சேமித்த அத்தனை விஷயத்தையும் ஒரு தட்டில் வை நாளைக்கு உனக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு இவ்வளோத்தையும் செலவு பண்ணாதான் உன்னை காப்பாற்ற முடியும் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அல்லது உனக்கு ஏதோ ஒரு சிக்கல் வருது உடலை காப்பாற்றணும் ஒரு மருத்துவமனையில் சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணணும் இத்தனை சொத்தையும் வித்தா தான் உன்னை காப்பாற்ற முடியும்னா ஒன்று தெரிஞ்சுக்கோ என்னை தவிர வேறு யாரும் உனக்கு அதை செய்ய மாட்டான் என் இத்தனை சொத்தையும் வித்தாவது மறுபடியும் நான் தெருவில் போய் நின்னாது சம்பாதிக்க ஆரம்பிப்பேன் ஆனால் உன் உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படி என்ன தவிர உனக்கு வேற யாராவது ஆள் இருந்தா காட்டு அப்புறம் சொல்லு நான் ஏன் தலையிடுறேங்கிறது உனக்கு புரியும் ஏ நான் வாழ்வதன் அர்த்தமே நீதானே மகளே என் வாழ்வின் அர்த்தமே நீதானே என் கண்ணே நீ இல்லை என்றால் என் வாழ்வில் என்ன அர்த்தம் இருக்கிறது இதை ஒவ்வொரு குழந்தையும் உணர்ந்தாங்களா நம்ம அப்பா அம்மா யாருக்காக வாழறாங்க நமக்காக தானே வாழறாங்க தனக்காக தானே வாழறாங்க எவ்வளோ பெரிய வாழ்க்கை முறை இருக்கு எத்தனையோ காலமாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒருத்தர் சேர்த்த சொத்தை முழுக்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அப்படியே செலவு பண்ணுறான் அப்படியே செலவு பண்ணி வெளியே அனுப்புகிறான் பையன் அமெரிக்காவில் போய் படிக்கணும்னு இருக்கிற பழைய நிலத்தை விற்று பையனை படிக்க வச்சு அனுப்புகிறான் யோசிச்சு பாருங்க அந்த அப்பா யோசிச்சானா எனக்கு பிற்காலத்தில் பயன்படணும் எனக்கு இது தேவை யோசிக்கலையே இதை பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கணும் இதை விட என் சின்ன பொண்ணு பயங்கர வாயாடி ரொம்ப கெட்டிக்காரி என் பொண்ணு இல்லையா ரொம்ப கெட்டிக்காரி அவள் எவ்வளோ இன்டெலிஜென்ட் பாருங்கள் ஒரு தடவை தீபாவளியும் போது நாங்கள் பேசிக்கிட்டோம் என்னென்னா வீட்டில் வந்து பட்டாசு வாங்குறதில்ல இந்த பட்டாசில் குழந்தை தொழிலாளர் பயன்படுத்துகிறதா பேப்பரில் போட்டால் அதை படிச்சு விட்டு வாங்குறதில்லன்னு முடிவு பண்ணிட்டோம் தீபாவளி அன்றைக்கி காலம் வர ஆனால் பணம் கொடுத்துட்டேன் ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு அவனுக்கு வேணும்னா வாங்கிக்க வாங்காட்டி விட்டுட்டு ஒரு சௌகரியம் இல்லைப்பா வாங்க வேண்டாம் அப்படின்ட்டான் தீபாவளி அன்றைக்கி காலம் வர உட்காந்துருக்கோம் எதிர் வீட்டில் எல்லாம் வெடிக்கிறாங்க என் சின்ன பொண்ணு இப்படி பால்கனியில் வந்து இப்படி சோகமாக இப்படி பார்த்துட்டு என்னை இப்படி ஒரு பார்வை பார்த்தேன் அவன் முகம் வாடி போச்சுன்னு எனக்கு தெரியுது என்னடா கண்ணா அப்படின்னு நீ சன் டிவியில் பேச தான்ப்பா லாயக் என்ன என்ன சொல்கிற ஒரு சின்ன புள்ள மனசு என்ன கஷ்டப்படும் உனக்கு தெரியாது என்ன கஷ்டப்படுது
எல்லாரும் வெடி வெடிக்கிற போது நான் மட்டும் வெடிக்காமையே இருந்தா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அது உனக்கு தோணிருக்க வேண்டாம். நான் சொன்னேன் இந்த டயலாக்லாம் வேணாம், நாம் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம், அது பட்டாசு வாங்குறது இல்லைன்னு. உனக்கு நான் பணம் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நம்ம எடுத்த டெசிஷன் படி பட்டாசு வாங்கலை, நான் என்ன தப்பு பண்ணேன்? இதெல்லாம் பேச நல்லா தான் இருக்கு, எல்லாரும் வெடிக்கும் போது நான் வெடிக்காமல் இருந்தால் என் மனசு வருத்தப்படாதா? நான் புரிஞ்சுக்கிட்டேன், கிட்ட கூப்பிட்டேன் சார், தான் கண்ணு இப்போ என்ன என்ன வெடிக்கிறான், எல்லாம் டமால் டமுல் டமுல் சவுண்டு கேட்குது, இது ஒரு பெரிய விஷயமா? பக்கத்துலேயே உட்கார், அதே சவுண்டு இப்போ அப்பா வாயால் சொல்கிறேன், டமால் டுமீல் கேட்டுக்கோ, 500 மிச்சம் சந்தோஷமா. அப்படி நீ சத்தம் கொடுத்தா ஊதுபத்தி அப்பப்போ வாயில் வைப்பேன், பொறுத்துக்கிறியா? ஊதுபத்தி அப்பப்போ வாயில் வைப்பேன். என்னம்மா இப்படி பேசுறேன்னா, அப்பா பட்டாசு சவுண்டு த்ரில் இல்லைப்பா, அந்த படிப்பை வைக்கிறேன் பாரு ஊதுபத்தி, அதான் த்ரில்லு, அது போச்சே. நீங்க இந்த குழந்தை கோச்சிக்க முடியாது, அவன் எவ்வளவு இன்டெலிஜென்ட் பாருங்க, உடைய பேச்சில் நடவடிக்கைகள் நம்ம இன்ட்ரெஸ்ட். அவன் ஒரு நாள் கேட்டான், கிளம்புற எந்திரி அப்படிமே, 5:30 ஆச்சா, எந்திரிச்சியா, ஏன் எந்திரிக்கல, ஏன் புக்கு எப்படி வச்சிருக்கிற, ஏன் நீட்டாக வைக்கல, அதை கொண்டு போய் எங்கள் கோட் ஸ்டாண்டில் மாற்றல, ஏன் கண்டெடுத்தையும் போட்டுக்கிறேன், எங்கள் அப்பா என்ன அப்படி வளர்த்தாருங்க, எங்கள் அப்பா அப்படி வளர்த்தார், அவர் கிட்டத்தட்ட நாங்களாம் மிலிட்ரியில் வளர்ந்த மாதிரி வளர்ந்தோம், வீட்டில் டிசிப்ளின் அப்படி எல்லாம் கரெக்டாக வச்ச இடத்துல வச்சிருக்கணும், பேட்டரி லைட் அங்கே இருக்கணும், பேனா அங்கே இருக்கணும். இன்றைக்கி பல வீட்டில் அப்படி கிடையாது, ஃபோன் அவசரமாக பேசி நம்பர் எழுதிக்கங்கண்ணா, கொஞ்சம் இருங்கோ, பேனா எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். அடப்பாவி, என் ஐஎஸ்டி செலவில் நீ பேனா எங்கேன்னா தேட போகிற. அப்புறம் அடுத்தாப்பில் இன்னும் சில பேர் டேபிளையே தூசியாக வச்சிருக்கிறான், ஏன்டா தூசியாக வச்சுக்கிறேன், நம்பர் எழுதுறதா இருந்தால் தூசியிலே எழுதிடலாம் பாருங்க, அதுக்கு தான் தூசியாகவே வச்சுருக்கிறேன், இது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறான். அடப்பா, டேபிள் தூசியாக இருக்குது, பேனா வைக்க வேண்டிய இடத்துல பேனா இல்லை, பென்சில் இல்லை, எந்த வீட்லேயும் டிசிப்ளின் இருக்கா இல்லை, நான் எங்கள் வீட்டில் விரட்டிக்கிட்டே இருப்பேன், கரெக்டாக அங்கங்கே இருக்கணும், அப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்போ என் சின்ன பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னாப்பா, ரொம்ப நீ வந்து மிலிட்ரி டிசிப்ளின் மாதிரி கொண்டு வரப்பா, தேவையாதெல்லாம் அவ்வளோ கண்டிப்பாக வேணுமாப்பா, கொஞ்சம் லீனியண்ட்டாக இருப்பா, இது என்னப்பா மிலிட்ரியாப்பா, இது வீடுப்பா அப்படின்னு சொன்னேன். மகளே, உனக்கு தெரியுமா, ஒரு சிற்பி சிற்பம் செதுக்குகிறான், ஒரு கல்லை கொத்துகிறான், கல்லை கொத்துகிற போது உள்ளே இருந்து ஒரு சிற்பம் அழகாக வெளியில் வருகிறது, அதை கடவுள் என்று உலகம் வணங்குகிறது, உண்மைதானே? ஒரு முருகன் செலை பண்ணுறான், ஒரு அம்பிகை செலை பண்ணுறான், எப்படி பண்ணுறான், கல்லை கொத்திக்கிட்டே வரான் சிற்பி, உள்ளேருந்து ஒரு முருகன் வருது, உள்ளேருந்து ஒரு அம்பாள் வருது, அதெல்லாம் கணத்தில் போட்டு கும்பிட்டுக்கிறேன். நான் என் பொண்ணுக்கு சொன்னேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, உள்ளே அந்த முருகனை கொண்டு வரல, அந்த கல்லில் வேண்டாத பகுதிகளை சிற்பி வெட்டி எரிந்தான், உள்ளிருக்கிற கடவுள் புலப்பட்டது. அதுபோல் நமக்குள் வேண்டாத பல விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றை வெட்டி எரிகிற போது கொஞ்சம் வலிக்கும் என்று எனக்கு தெரியும், ஆனால் உன்னில் இருக்கிற தெய்வம் வெளிப்பட வேண்டும் அல்லவா, எனவே நான் சிற்பி, நீ சிற்பம், உன்னை செதுக்குகிறேன், உனக்கு வலித்தால் நான் என்ன செய்ய முடியும். அவ அடுத்த வார்த்தை சொன்னான், கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உளிக்கு தெரியுதா, கல்லுக்கு எவ்வளோ வலிக்குதுன்னு உளிக்கு தெரியுதான்னா. நான் பதில் சொன்னேன், பெற்றவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய வார்த்தை என்ன, மகளே கல்லுக்கு எவ்வளவு வலிக்குமோ அவ்வளவு உளிக்கும் வலிக்கும், இந்த உளி வலி இல்லாமையே அது அடிவாங்கி அடிவாங்க கொத்துது, இந்த கல்லை இப்படி காயப்படுத்த வேண்டி இருக்கிறதே என்று உளி கண்ணீர் விட்டு கொண்டுதான் கொத்தும், உன் ஒவ்வொரு அழுகையும் எனக்கும் வலிக்கிறது, என்றாலும் நாளை நீ தெய்வமாவதற்காக இந்த கொத்துவதை இந்த சிற்பி ஒருபோதும் நிறுத்த முடியாது. பிள்ளைகளை கண்டிப்பதற்கு பெற்றோர்கள் தயங்கக்கூடாது, பாசத்தால், அளவு கடந்த பாசத்தால், கண்மூடித்தனமான பாசத்தால், ஒரே பிள்ளை பெற்றிருக்கிறோமே அதற்கு கண்ணீர் வருமே, அதற்கு வருத்தம் வருமே என்று கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள். கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள். திருதராஷ்டிரன் சொல்றான் சார், கடைசியில 100 பிள்ளையை பெற்று சொல்றான், ஒரு வார்த்தை என்னன்னா, ஐயோ இந்த 100 பயல்களும் நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்களே, நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்களே, அழுகுறான். அப்பவே சொன்னேனே, கேட்டானா அந்த பையன், இப்படி கேட்கலையே, அழுகுறான். நான் சொல்றேன், பின்னால கண்ணு கட்டதுக்கு அப்புறம் என்ன சூரிய நமஸ்காரம், என்ன அழறது, பிள்ளைகளை அங்கே காயப்படுத்துங்க நான் சொல்லலை, ஆனா அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறத ஏற்படுத்தலைன்னு சொன்னா வாழ்க்கை என்ன ஆகும். இன்னும் நான் சொல்றேன், பிள்ளைகளோட பேசணும், வீட்டில் பேசணும். இதுக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன், ஃபேமிலி மீட்டிங்னு பேர். நீங்கள் ஒரு கம்பெனியை டெவலப் பண்ணுறீங்க, டைரக்டர்ஸ் போர்ட் மீட் நடக்குமா இல்லையா? ஒரு கம்பெனி நல்லா நடக்கணும்னு சொன்னால் டெய்லி மார்னிங் வந்த உடனே டாப் பீப்புளெலாம் உட்காருவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, அக்கௌண்ட்ஸும் மற்றலாம் கவனிப்பாங்க, என்னென்ன ஒர்க் இருக்குன்னு பார்ப்பாங்க, சாயங்காலம் மறுபடியும் 5 ஒரு மீட்டிங் நடக்கும், கரெக்டாக நடந்ததா எல்லாம் பார்க்கணும். கம்பெனியில் வந்து கம்பெனி மீட்டிங் போடுற மாதிரி ஒரு வீடு உருப்படணும்னா ஃபேமிலி மீட்டிங் போடணும். அப்பா அம்மா பிள்ளைகள் உட்காரணும், எதை நோக்கி அப்பா குடும்பத்தை நகர்த்துறான் அப்படிங்கிறத மனைவி மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஃபேமிலி மீட்டிங் நடத்து, இட் இஸ் எ ரெசல்யூஷன், என்ன நாம இதை பண்ண போறோம்,
இன்னும் ரெண்டு வருஷத்துல வீடு வாங்க போறோம், இன்னும் அஞ்சு வருஷத்துல இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போறோம், இன்ன வேலைக்கு நாம போறது நல்லது, பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் எல்லாத்தையும் ஏற்படுத்தினுமே ஒழிய ஒரு டிக்டேட்டர் மாதிரி என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, திணிக்க முடியாது. ஆனால் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணணும், பேசணும், பேசணும், பிள்ளைகளோட நேரம் கொடுத்து அவங்களோட பேசி ஆகும். இதே நேரத்தில் இன்னொன்று சொல்லிடுறேன், ரொம்ப நம்ம கனவுகளை அவங்க மேலே திணிக்கக்கூடாது. இப்போ எங்கள் ஊரில் சில பேர் பையனை வளர்க்கும் போது, ஏய் அப்பா டாக்டர் ஆகி பெரிய நர்சிங் ஹோம் கட்டி வச்சுருக்கேன், அடுத்த டாக்டர் நீ தான். இவர் நர்சிங் ஹோம் கட்டி விட்டதாலேயே அவன் டாக்டர் ஆகணுமா? அவனுக்கு டாக்டர் ஆகிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை, அதுவும் அப்பா பண்ணுற அழும்பெல்லாம் பார்த்துட்டான். ஸோ நம்ம ஆகவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோண்டியும் இருக்கிறான். அவன் அப்பா சொல்கிறான், நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது, எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகி நர்சிங் ஹோம். இவர் கட்டடம் கட்டி வச்சதுக்காகவே அவர் டாக்டர் ஆகிறது, அவனுக்கு அந்த எண்ணமே இல்லை. அவன் என்ன பண்ணுறது? ஒன்று புரிஞ்சுக்கணும், பிள்ளைகள் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத துறையில் செலுத்தினோம்னா அவங்க வெற்றி பெற முடியாது. பிள்ளைகளை வளர்க்குற போது இருக்க முக்கியமான விஷயம், ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு ஈசி சேர், குடும்பத்து பெரியவர் சாஞ்சிருக்கிறார், அந்த குடும்பத்து சின்ன பையன் இப்படி கை கட்டிட்டு நிற்கிறான், குடுமி வச்சுருக்கான், கழுத்தில் ஒரு ருத்ராட்சை கொட்டை போட்டிருக்கான், நெத்தி நிறைய பட்டையாக திருநீர் போட்டிருக்கான், இப்படி நிற்கிறான். அந்த பெரியவர் கேட்குறார், ஏய் என்ன படிக்க போகிற மேலே? சமஸ்கிருதம் படி, இந்திய முறை சமஸ்கிருதம் படி, சமஸ்கிருதம் படித்தா மேலே போய் நன்னா இருக்கலாம், மோட்சத்துக்கு போகலாமா? சமஸ்கிருதம் படி, சமஸ்கிருதம் படித்தா மேலே போய் நன்னா இருக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷ் படி, இங்கிலீஷ் படித்தா இங்கேயே நன்னா இருக்கலாம். என்ன பண்ண போகிற? சமஸ்கிருதம் படிக்கிறியா இங்கிலீஷ் படிக்கிறியா? பையன் சொன்னான், தமிழ் படிக்கிறேன். அந்த பெரியவருக்கு எவ்வளோ கோபம் வரும், என்ன விளையாடுறியா? சமஸ்கிருதம் படித்தா அங்கே நன்னா இருக்கலாம், இங்கிலீஷ் படித்தா இங்கே நல்லா இருக்கலான்ற, ஏன் தமிழ் படிக்கிறேன்? தமிழ் படித்தா அங்கேயும் நல்லா இருக்கலாம், இங்கேயும் நல்லா இருக்கலாம், நான் தமிழ் படிக்கிறேன். இன்னும் அந்த பையன் யார் தெரியுமா? டாக்டர் உவே சாமிநாத ஐயர். அவர் இல்லை என்றால் இன்றைக்கு தமிழ் இல்லை. விரும்பியதை படிக்கிறவர்கள் சாதிக்கிற சாதனையை விரும்பாதவர்கள் படித்து சாதிக்க முடியாது. ஸோ நம்ம பிள்ளைகளுடைய டேஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அவன் இன்ஜினியர் ஆக விரும்புகிறானா, ஓவியர் ஆக விரும்புகிறானா, டாக்டராக வர விரும்புகிறானா, இல்லை அவன் இண்டஸ்ட்ரிஸ்டாக வர விரும்புகிறானா, ஒரு வியாபாரியாக வர விரும்புகிறானா, அவன் ஆட்டிடியூடு என்ன, அதை பெற்றவங்க கண்டுபிடிச்சா அதை நோக்கி அவனை செலுத்தணுமே ஒழிய நான் இப்படி நினச்சேன் அதனால் நீ இப்படி வரணும்னு. நானே பிஏபிஎல் படித்தேன் ஐயா சொன்னாங்க பாருங்க, அதுவே ஒரு விபத்து. எங்கள் அப்பாவோட அப்பா ஒரு வக்கீல் குமாஸ்தா, எங்கள் அப்பாவோட அப்பா ஒரு வக்கீல் குமாஸ்தா. அவர் என்ன கனவு கண்டார்? எங்கள் அப்பாவை வக்கீல் ஆக்கணும்னு கனவு கண்டார், முடியாமே செத்துப்பிட்டார். இதே கனவை எங்கள் அப்பா தலைமையில் ஏற்றி வச்சுட்டு போன உடனே அவர் என்ன கனவு கண்டார்? நம்ம பிள்ளையாவது வக்கீலாக வரணும் அப்படின்னு அவர் என்ன வக்கீலுக்கு படி படி வக்கீலுக்கு படி வக்கீலுக்கு படி படிக்க வச்சார். நான் அவர் கனவை நிறைவேற்றலை, வக்கீலுக்கு படிச்சுட்டேன், ஆனால் கோர்ட்டுக்கே போகல. இப்போ அதனால் என்ன பண்ணுறது? எப்போவாது பட்டிமண்டபங்களில் நீதிபதியாக உட்கார்றது. அப்போ வழக்கறிஞர்லாம் மாண்புமிகு நீதிபதி அவர்களே அம்மா, அப்பா பார்த்துக்கப்பா நான் இப்போ நீதிபதி ஆயிடுச்சு, அதோட பிஎல் முடிஞ்சு போச்சு, உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். அவர் கனவு கண்டார், நான் பிஏபிஎல் படிச்சுட்டு பாலிடிக்ஸில் வரணும், இல்லாட்டி ஒரு நீதிபதியாக வரணும், பெரிய அட்வொகேட்டாக வரணும்னு. இவர் கனவு தூக்கி எம்எல்ஏ ஏற்றி வச்சா? நீ யோசிச்சுங்க, நான் வக்கீலாக போயிருந்தா பொய் சொல்லுமே சம்பாதிச்சிருப்பேன், எப்படியா இருந்திருப்பேன்? ஆனால் சிங்கப்பூரில் வந்து இத்தனாயிரம் பேருடைய நெஞ்சுக்குள் நுழைகிற உரிமையை எங்காவது வக்கீல் படிப்பு தந்திருக்குமா? இப்போ பல பேர் இந்த தொலைக்காட்சியை நான் பார்த்துட்டு, சார் நீங்கள் தான் சனிக்கிழமை ஏன்னா மூட்டு குறவராச்சு? நல்ல வேலை சனிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வரனை பார்க்குற மாதிரி ஐயாவை பார்க்குறோம்னு சொல்லாமல் சனிக்கிழமையாக நம்ம மூட்டுக்கு வர ஆளாச்சு. அப்போ ஒவ்வொருவர் வீட்டுக்குள்ளும் கூடத்துக்குள்ளும் வருகிற உரிமையை எனக்கு தமிழ் கொடுத்ததே ஒழிய எனக்கு வக்கீல் படிப்பு கொடுத்துருக்குமா? எனக்கு என்ன பிடிச்சதோ அதை நான் படித்தேன், நான் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறேன். அப்போ ரெண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு பிடிச்சதையும் படித்தேன், எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சதையும் படித்தேன், ஆனால் அதை விட்டுட்டேன். அப்போ நம்ம பிள்ளைகள் வளரணும்னா என்னென்ன அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்த்து அதில் வளர்க்கணும். நம்ம கனவுகள் அவங்க மேலே போய் திணிக்கக்கூடாது. இது பிள்ளை வளர்ப்படுக்கிற மிக மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய உண்மை. ஸோ ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய விஷயம், அதுக்கு நிறைய வகுப்பு நடத்துகிறாங்க, எத்தனையோ செய்கிறாங்க. சரி, நிறைவாக ரெண்டு செய்தி சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். பிள்ளைகள்டேந்து பெற்றவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கலாமா? எங்கிட்ட பல பேர் புலம்புவாங்க, கான்சல்டேஷன் வந்து உட்காருவாங்க, என்ன சார் பசங்கள்லாம் யாரும் இப்போ நம்மளை காப்பாற்றவே இல்லை. ஒரு புதுக்கு வயது கூட ஒரு எழுதியிருந்தான், எனக்கு மூன்று சன், பாட்டு பாருங்க, எனக்கு மூன்று சன், என்னை காப்பாற்றுவது பென்ஷன், மூன்று சன் காப்பாற்றுவது பென்ஷன். இன்னொரு பையன் பிச்சுட்டான், என்னன்னா வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பது முதியோர் இல்லம், வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படி வருத்தப்படுறாங்க. என்கிட்ட வந்து, சார் நான் என் பிள்ளைக்கு எவ்வளோ பண்ணேன் சார், என் பிள்ளை என்ன ஒன்றும் கவனிக்கவே இல்லை சார், என்ன ஒன்றும் கவனிக்கவே இல்லை சார்.
நீங்கள் தமிழ்நாட்டுடைய மென்டாலிட்டியை விட இங்கே இருக்கிறவங்களுடைய மென்டாலிட்டி கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பையனே அப்பா கூட இருக்கும்போது நம்ம வீடுன்னு சொல்கிறதில்ல, ஐ எம் லிவிங் வித் மை ஃபாதர். நான் இப்போ எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறேன், அவன் வீடு வேறேன்ற ஐடியா கிளியராக இருக்கிறான் இங்கெல்லாம். இது வந்து யூரோப்பியன் கல்ச்சர், எங்கள் வீடு ஐ எம் இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் இங்கெல்லாம். இங்கேயே தமிழர்களே பாருங்களேன், இங்கேயே ரொம்ப வருஷமாக இருக்கிற தமிழர்கள் இந்தியாவிலேருந்து வந்த தமிழர் பார்த்தா ஊரா ஊர்க்காரங்களா. என்ன ஊரா, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்ன தமிழன் இனம்ப, அப்புறம் என்ன ஊரா ஊர்க்காரங்களோ. தாய்மொழி தமிழ் தானே, தான்னா மனுஷன் தானே, கடைசியா பார்த்தா ஆத்மா தானே, இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தம் தானே. அன்பாருங்க சார், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாருங்க, இடைவெளி வேண்டாம். பையன் சொல்றான், ஐ எம் லிவிங் வித் மை ஃபாதர். சார் நீங்க யோசிச்சு பார்க்கணும், அப்பா அம்மாவுக்கு பையனுக்கு சில கடமை இருக்கு. He is bound to do certain things. அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. பட் நான் என்ன தியரி மாதிரி சொல்வேன், எப்படி சொல்வேன்னா, ஆனால் அப்பா அம்மா அதை எதிர்பார்க்கக்கூடாது. எப்படி எதிர்பார்க்கக்கூடாது, நான் என் பிள்ளைய வளர்த்தேன் எனக்கு திருப்பி செஞ்சானா, அப்படி கேட்காதீங்க. இப்போ சொல்கிற ஒரு தியரி, நாம் நம்ம பிள்ளைகளுக்கு விழுந்து 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 செலவு பண்ணி செலவு பண்ணி அதுங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்குவோம். அவன் ஒன்றும் நமக்கு அந்த கடனை அடைக்க மாட்டான், அடைக்கவும் வேண்டாம், அடைக்கவும் வேண்டாம். பின் அந்த கடனை எங்கே அடைப்பான் தெரியுமா, அவன் பிள்ளைக்கு அவன் அடைப்பான். இது ஒரு வித்தியாசமான கடன். என்ன, எவனுமே வாங்கினவனுக்கு இந்த கடனை திருப்பி கொடுக்க மாட்டான், இன்னொரு பயலுக்கு இந்த கடனை கொடுத்துக்கிட்டே போவானே ஒழிய, இது கடன் அடைக்கப்படாத கடன், கொடுக்கப்படுகிற கடன். அதை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நம்ம பிள்ளைக்கு நாம கொட்டி 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 வளர்த்தோம்னா அவன் நமக்கு திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவன் பிள்ளைய கொட்டி கொட்டி அவன் வளர்ப்பான், கொடுக்க வேண்டியதான் கொடுத்து வளர்ப்பான். இந்த கடனை வட்டியோடு அவன் பிள்ளையிடத்தில் தான் அடைப்பானே ஒழிய, பெற்றவரிடத்தில் அடைக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. எதிர்பார்ப்போடு பெற்றவர்கள் பெற்றவர்களே அல்ல. No expectations. என் பிள்ளை எனக்கு திருப்பி இதை செய்யணும், எதிர்பார்ப்பே வேண்டாம், வேண்டாம், நமக்கு அது வேண்டாம். ஏன் வேண்டாம்னா, நாம் என்ன அது இவன் பின்னாடி காப்பாற்றுவான் நான் சோறு போட்டேன். சில பேர் சொல்கிறாங்க, மூணு பிள்ளை சார் ஒன்று கூட சோறு போட மாட்டேன். ஏன் ஏன் போடணும், ஏன் போடணும், அதான் நான் வந்து இதான் கேட்குறேன். அதான் நீங்கள் எதிர்பார்க்காதீங்கிறதுக்காக சொல்கிறேன், நம்ம போடாதேன்ற நியாயத்துக்கு சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் தமிழ்நாட்டில், குடும்ப பாருங்கள், கடைசி காலத்தில் அவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்பா அம்மா ரெண்டு பேர், அப்பாவுக்கு ஒரு பைய சாப்பாடு போட்டால் அம்மாவுக்கு ஒரு பைய சாப்பாடு போட்டான், ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் உட்காந்துருக்குறாங்க. அப்பா கொடையை தூக்கிட்டு போவார் ஒரு வீட்டில் சாப்பிட்றதுக்காக, பையன் அம்மா அந்த சம்சாரம் இன்னொரு வீட்டுக்கு போவார் சாப்பிட்றதுக்காக, இன்னொரு பிள்ளை வீட்டுக்கு போவார். அப்பா அம்மா ரெண்டு பேரையும் வச்சு சாப்பாடு போட மாட்டேன்ட்டான். அவர் எங்கிட்ட வந்து வருத்தப்பட்டார், பாருங்கள் சார் நான் எவ்வளவோ சம்பாரித்தேன், எல்லாம் அந்த பசங்களுக்கு எழுதி வச்சு. இவர் இன்கம் டேக்ஸுக்கு பயந்து பயந்து அவங்க பேர்லேயே வீடு வாங்கினார். ஏன் வாங்கினேன், இவர் இன்கம் டேக்ஸுக்கு பயந்து அவன் பேர்லேயே வீடு வாங்கி வச்சார். இப்போ எல்லாம் அவன் வச்சுருக்கிறான், பையன் வச்சுருக்கிறான். பாருங்க சார் எல்லாம் நான் சம்பாரித்து வளர்த்தது, இந்த பய பாருங்க, எனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு பய போடுறான், என் பொண்டாட்டிக்கு இன்னொரு பய சோறு போடுறான். நான் சொன்னேன், ஒன்றும் கொல்லப்படாதீங்க, ஒரு கணக்கு இருக்கும், நாளைக்கு அவனுக்கு குழம்பு ஒரு பய ஊற்றுவான், ரசம் இன்னொரு பய ஊற்றுவான், ரெண்டு வீட்லேயும் போய் கப்பரை எங்கே வாங்கிட்டு வருவான். இந்த இயற்கை நீதி எப்படி மாற்ற முடியும், அவனுக்கு நம்ம புரிய வைக்கணும் என்னென்ன எப்படி வளரணும். இன்னும் கூட ஒரு கடுமையான செய்தி, நீங்கள் மன்னிக்கணும், நம்முடைய பிள்ளைகள் அப்படி நடந்து கொண்டால் கூட அவர்கள் குற்றவாளிகள் நாம் சொல்ல மாட்டோம், அவர்களை சரியானபடி நாம் வளர்க்கவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்க முடியுமே ஒழிய, அவர்களை எப்படி குற்றவாளின்னு சொல்ல முடியும். அவங்கள ஒரு பொறுப்புள்ள பிள்ளையா நம்ம வளர்க்கலையே, வளர்த்திருந்தா நம்மளை அப்படி விடுவாங்களா. ஸோ நான் வேரியஸ் ஆர்குமெண்ட் சொல்றேன், தயவு செய்து எதிர்பார்க்க வேண்டாம். அவங்க இருக்கட்டும், நமக்கு என்ன கடமை பெற்றவங்களுக்குன்னு கேட்டால் அவங்களை உருவாக்க வேண்டிய கடமை நம்முடையது. இந்தியாவிலேயே புகழ்பெற்ற வீரன் வீர சிவாஜி, அவன் வந்து ஒரு எவ்வளவு உன்னதமாக வளர்க்கப்பட்டான் பாருங்க. ஒரு பல்லக்கு வந்து நிற்கிது, ஒரு முறை தானாஜினுடைய தளபதியை கூப்பிட்டான். என்னது அப்படின்னா, நாம் வெற்றி பெற்ற எதிரி கோட்டையிலிருந்து கொண்டு வரப்பட்ட பரிசு. வீர சிவாஜிக்கு முத்து மாணிக்கம்னா ரொம்ப வீக்னஸ், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. செருப்பில் வந்து வைரக்கல்லாம் வந்து தச்சுக்குவான் வீர சிவாஜி, சடான ஒரு செருப்பில் தச்சுக்குவான். இப்படி எடுத்து எல்லாத்தையும் பார்த்தோம், இன்னொரு பல்லக்கு வந்தது. என்னன்னா, இது சிறப்பு பரிசு மகாராஜாவுக்கும். இடுப்புலேருந்து கத்தி எடுத்து அந்த திரைச்சலையை கிழிச்சான், உள்ளேருந்து முழு நிலவு மாதிரி ஒரு பெண் வெளியே வந்தா. யார் இவள், யார் இவள், நாம் வெற்றி பெற்ற அந்த எதிரி நாட்டு அரசனுடைய மனைவி. இவளை இங்கே எதுக்கு கொண்டு வந்தேன், மகாராஜாவுக்கு விசேஷமான காணிக்கை. அந்த பெண்ணை போய் இப்படி கிட்டக்க போய் உத்து பார்த்தான், பெண்ணே நீ நிஜமாகவே அழகாக இருக்கிறாய், பெண்ணே நீ நிஜமாகவே அழகாக இருக்கிறாய். அடுத்த வார்த்தை அவன் அப்படி துடிச்சு போயிட்டான், இன்னொருத்த மனைவியாக இருக்கிற நம்மளை இவன் பாராட்டுறானே நம்ம அழகன்னு அப்படி கூறி குறுக்கி நின்னா பாருங்க.
இந்த கையெடுத்து கும்பிட்டு சொன்ன பெண்ணை நீ நிஜமாகவே அழகாக இருக்கிறாய். எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா என்ன, நான் உன் வயிற்றில் பிள்ளையாக பிறந்திருந்தால் எவ்வளவு அழகாக இருந்திருப்பேன். இந்த ஜென்மத்தில் தான் அந்த பாக்கியம் இல்லை, அடுத்த ஜென்மத்தில் உன் வயிற்றில் பிள்ளையாக பிறக்கிறேன். நினைச்சு பார்க்க முடியுமா, நீ இவ்வளவு அழகா இருக்கிற உன் வயிற்றுல பிள்ளையா நான் பிறக்கணும், அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து உன்னுடைய பிள்ளையா பிறக்கிறேன். தானாஜியை கூப்பிட்டான், பல்லக்கல வச்சு கொண்டு போய் மரியாதை அவளை விட்டுட்டு வா, நகம் கூட அவன் மேலப்படக்கூடாது. ஹிஸ்டரியில் எழுதுனா இன்னொரு பெண்ணை பார்க்கிற போது அவளை கற்பழிக்க கூடாது, அவளை நாம் வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தை வீரசிவாஜிக்கு ஊட்டியது யார் அப்படின்னா, அவனை பெற்று வளர்த்த ஜிஜி பாய் பாலூட்டும் போதே பண்பாட்டையும் ஊட்டி வளர்த்தான். இன்னொரு பெண்ணை பார்க்கிற போது பராசக்தியை பார்க்கிற மாதிரி பாருடா அப்படின்னா வளர்ப்பு. எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைதான், மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே. நம்ம சரியா வளர்க்கலன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் எப்படி வளர முடியும், யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா. ஒரு சமூக பொறுப்பு இருக்கிற இஸ்லாத்தில் ஒரு அருமையான கருத்து இருக்கு என்னன்னா, ஒருவனுடைய தாய் தன் பிள்ளை சரியில்லை என்று தீர்மானித்தால் அவன் மேலே சொர்க்கத்தில் அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரு தாயினால் மன்னிக்கப்படாதவன், தாயை கவனிக்கப்படாதவன் ஒருபோதும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவன் இல்லை. அந்த தாய் மன்னிக்கணும், தப்பு நின்றா கூட அப்பதான் மேலேயே போக முடியும். எவ்வளவு பெரிய விஷயம், தந்தை தாயின் திருப்தியே சொர்க்கம், தாயின் திருப்தியே சொர்க்கம், தந்தையின் கோபமே நரகம். ஒரு தந்தை விரும்பலன்னு சொன்னா அந்த பிள்ளை மேல போக முடியாது, எழுதி வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய மறை வாக்கியம் அது, யோசிக்கணும். அப்ப எல்லாரும் சொல்லி இருக்கிறார்கள் பெற்றோர்கள் எவ்வளவு மேலானவர்கள் என்று, அதை பிள்ளைகள் உணரணும். பிள்ளைகள் இல்லைன்னு வச்சுங்க நமக்கு அந்த பெருமையும் இல்லை. கண்ணாசம் பாட்டில் ஒரு வரி வரும், காதலுக்கு பரிசு தந்தேன் கட்டிலின் மேலே, காதலுக்கு பரிசு தந்தேன் கட்டிலின் மேலே. அதுக்கு பதில் அவ சொல்வா, அந்த கவிதைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. இல்லை நல்லா கவனிக்கணும், காதல் நான் தந்தேன் அப்படின்னா அவன் என்ன சொல்லணும், நான் பிள்ளைய உனக்கு பரிசாக கொடுத்து நிறுத்தின அந்த கருணைக்குன்னா, காதல் என்ற கவிதைன்னா இவ கருணைன்னு பதில் சொல்லுவா, கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே அப்படின்னு. அவ என்ன கருணைன்னு சொல்றா, அவ என்ன நினைக்கிறா, என் கணவன் என்ன தாயாக்கலேன்னு சொன்னா இந்த உலகம் என்ன பழி பழிச்சிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை இல்லைன்னு சொன்னா ஒரு பெண் போனா சமூகத்துல எத்தனை பேச்சு பேசுறாங்க, இந்த பிள்ளை எனக்கு வந்து பிறந்ததால தான் எனக்கு இவ்வளவு பெரிய கௌரவமே. அதான் பிள்ளைங்களை கொஞ்சும் போது அம்மா கொஞ்சுவா, என்ன பெத்த ராஜா, என்ன பெத்த ராஜா, இவ தான் பிள்ளைய பெத்த. ஆனா என்ன பெத்தன்னு ஏன் சொல்றான்னா, தாய் என்ற அந்தஸ்தை அந்த குழந்தை தந்ததால் அதை கொடுத்த கணவனை கருணை என்ற வார்த்தையினாலே அந்த மனைவி சொல்றான், நீ இதை கொடுக்கலன்னா எனக்கு என்ன ஆயிருக்கும். எவ்வளவு பெரிய பிலாசபி உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க, அந்த தாய்மைங்கிற அந்தஸ்தை குழந்தை கொடுத்துருக்கு, தகப்பன்கிற அந்தஸ்து அந்த குழந்தை கொடுத்துருக்கு. அதனால ஒரு பெற்றோர்கள் குழந்தை தனக்கு கொடுத்த ஒரு உதவி இருக்கிறதே அதை நினைச்சு பார்க்கும். அதே மாதிரி பெற்றவர்கள் குழந்தையை, குழந்தை பெற்றவர்களை நினைந்து பார்த்தா எங்கேயாவது சண்டை வருமா, சச்சரவு வருமா? ஒரே செய்தி, குடும்பம் என்பது ஒரு ஆனந்த நிறுவனம், அது பாச வலைகளால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு இனிய கயிறு, அங்கு அன்புதான் பிரதானம். அது லாட்ஜ் இல்லை. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளை எப்போ வருது தெரியாது, புருஷன் எப்போ வருவான்னு தெரியாது, வருவாங்க போவாங்க அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அது லாட்ஜ் வீடு இல்லை. இங்கே யார் வந்தாலும் யார் போனாலும், ஒரு பஸ்ஸில் யாராவது ஏறி இறங்கினா டிரைவர் கவலைப்படுவாரா, ஐயோ அவர் இன்னும் வரலையே அப்படின்னு கிடையாது. அது மாதிரி குடும்பத்தில் அப்படி பஸ்ஸோ ரயில் என்ஜினோ குடும்பம் அல்ல, அது பாச பிணைப்பு. கணவன் லேட்டாக வர்றா மனைவி தூங்க முடியாது, மனைவி எங்கேயோ வெளியில் போயிட்டு வரலன்னா கணவனால் தூங்க முடியாது. ஒருவர் மற்றவருக்காக வாழ்வதுதான் இல்லறத்தில் இருக்கிற ஒரு மிக மிக ஆனந்தமான ஒரு அமைப்பு. நினைவு வந்த ஒரு செய்தியை சொல்லி நிறைவு பண்ணுறேன், மன்னிக்கணும். கபீர்தாஸுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் பாருங்கள். கபீர்தாஸ் ஒருத்தன் வந்து எதிர்த்தாப்பில் உட்காந்தான், சோகமாக இருந்தான், சோகமாக. உடனே கபீர் கேட்டார், உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னார். ஆமாம். சரி நீ இரு அப்புறமா பதில் சொல்கிறேன் உட்கார் அப்படின்னு. அவன் இருந்ததுக்கு அப்புறம் 4:30 சாயங்காலம் மனைவியை கூப்பிட்டார், இந்த ரொம்ப நாளாக ஒரு நூல் கண்டு சிக்கலாக இருக்கு, அதை எடுத்துகிட்டு வாருன்னார். அந்தம்மா உள்ளே போய் அந்த நூல் கண்டு எடுத்துகிட்டு வந்தார். அது முடிச்சு முடிச்சா இருக்குது, அதை பிரிக்க முடியாமல் பிரிச்சுட்டு உட்காந்துருக்கிறார். 5:00 நல்ல வெயில் இருக்குது. மனைவியை திடீர்னு திரும்ப கூப்பிட்டார், இருட்டி போச்சு கண்ணு தெரியல, விளக்கு எடுத்துகிட்டு வாருன்னார். விளக்கு எடுத்துகிட்டு வாங்க, எந்த வீட்லையாவது 5:00 வெளிச்சம் இருக்கும்போது விளக்கு கேட்டால் விளக்கு வருமா? சில வீட்டில் விளக்கு மாதிரியே வரும். அந்த அம்மா விளக்க கொண்டாந்து எதிர்த்தாப்பில் வச்சா, ஏன் கேட்குற எதுக்கு கேட்குற ஒன்றுமே இல்லை, நேராக கொண்டாந்து அப்படி எதிர்த்தாப்பில் வச்சேன், எது விளக்க கொண்டாந்து எதிர்த்தாப்பில் வச்சேன், வச்சுட்டு உள்ளே போயிட்டேன். ஒரு 10 நிமிஷம் இருக்கும், பாலில் சக்கரை போட்டு கலந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி எடுத்துகிட்டு வந்து கணவனுக்கு வச்சா, வந்திருக்கிற விருந்தாளிக்கு வச்சா. கபீர்தாஸ் எடுத்து அந்த பாலை ஒரு சொட்டு விடாமல் குடிச்சிட்டு கீழே வச்சார்.
வந்திருந்தான் பாருங்க, இவன் அப்படி குடிச்சிட்டு ஒரே உப்பு ஒரு சொட்டு உள்ள போல. திரும்பி கபீரை பார்த்தா அவர் கடைசி டிராப் வரைக்கும் குடிச்சுக்கிட்டு கீழே வச்சுட்டார். அவன் டம்ளர் கீழே வச்சான். கபீர் தாசை விழுந்து கும்பிட்டான், நான் புறப்படுறேன். இல்லை நீ ஏதோ டவுட்டு கேட்டீனர், அவசியமே இல்லை, எந்த டவுட்டுமே இல்லை. ஏன் உங்களுக்குள்ள எத்தனை ஜென்மத்திலையும் சண்டையே வராது. ஏன் நல்ல வெளிச்சமான நேரத்தில் நீங்கள் விளக்கு கேட்டீங்க, அவள் ஏன்னு கேட்டலை, நேராக கொண்டாந்து விளக்க வச்சா. வேறு ஒரு வீடு என்ன நடந்திருக்கும், ஆ ஏற்கனவே கண்ணு அவிஞ்சு போயிருக்கோம், இல்லை விளக்கு வேறு வேண்டியிருந்தாக்கும், இந்த பிரிக்க முடியல, இந்த இந்த கண்டை பிரித்து இப்போ என்ன ஆக போகுது, கண்ணை கட்டிட்டு என்னத்துக்கு விளக்கு கொண்டாந்து வச்சுக்க, இருக்கிறது காணாந்து விளக்கு வேறு வீணாக்கிட்டு இருக்கிறியா. ஒன்றுமே அந்த அம்மா சொல்லலை, விளக்கு கொண்டாந்து வச்சுது. வெளிச்சமான நேரத்தில் நீ விளக்கு கேட்ட, ஏன்னு அவள் கேட்கல. நீ பாலில் சக்கரை போட்டு அவள் கொண்டாந்துடான்னு நினச்சிட்டு கொடுத்தா, பாலில் உப்பு போட்டு கொண்டாந்து கொடுத்துருக்கா, ஏன் உப்பு போட்டேன்னு நீ கேட்கல. உங்களுக்குள்ள அப்புறம் எப்போ சண்டை வரும்னா, நான் சொன்னால் நீங்கள் யோசிங்க, அப்போ எங்களெல்லாம் இழிச்ச வாயினா இருங்கிறியா, அப்படி இல்லை. இந்த வார்த்தையை மட்டும் கவனிங்க, என்னன்னா நிஜமாகவே நமக்கு யார் மேலேயாவது அன்பு இருந்தா, நிஜமாகவே நமக்கு யார் மேலேயாவது அன்பு இருந்தா, அவங்க தப்பு பண்ணால் கூட தெரியாது, இதுதானே வாழ்க்கை. இப்போ நமக்கு தப்பெல்லாம் தெரிய ஆரம்பிக்கணும்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு நிஜமான அன்பு அவங்க மேலே இல்லை அப்படின்னு அர்த்தம். உண்மையான நல்ல அன்பு அப்படிங்கிறது ஒன்று, அப்புறமா வந்து எங்கேயாவது தப்பு பற்றி யோசிப்போமா, தப்பே தெரியாது. ஆனால் இல்லறத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆனந்த வளையம். எனவே பெற்றோர்கள் குழந்தைக்காக, குழந்தைகள் பெற்றோருக்காக, எல்லாவற்றையும் விட குழந்தைகளை உருவாக்குவது பெற்றோர் பெற்றோராகிற கணம். நன்மக்களை பெறுதல்னு ஒரு புத்தகம் இருக்குதுங்க, தயவு செய்து திருமணம் ஆகாதவங்க வாங்கி படிங்க. நன்மக்களை பெறுதல், அதை எழுதினவர் யார்னா ஒரு சாமியார். எதுக்கு எழுதுறாரு, நல்ல குழந்தைகளை உலகத்தில் எப்படி தோற்றுவிப்பது அப்படின்னு ஒரு புத்தகத்தில் எழுதுறார். நீங்கள் தயவு செய்து எதிர்கால தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல சந்ததி தோன்ற வேண்டும். இன்றைய நல்ல குடும்பம் என்கிற இந்த அருமையான கருத்தரங்கத்தினுடைய நோக்கம், இங்கு வாழ்கிற மக்கள் அனைவரும் ஆனந்தமாய் இன்பமாய் மகிழ்ச்சியாய் இருக்கவன். தமிழ்நாட்டில் திருப்பதி கோயில் கோபுரத்துக்கு என்ன பேர் தெரியுமா, ஆனந்த நிலையம்னு பேர். உழுந்தடிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடுறான், அந்த ஆனந்த நிலையத்துக்கு போகணும் போகணும்னு விழுந்தடிச்சுட்டு ஓடுறான். என்னுடைய விருப்பம் ஒவ்வொரு வீட்டையும் ஆனந்த நிலையமாக ஆக்குங்கள், கடவுள் உங்கள் வீட்டுக்கு வருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.